हाय वेलकम बैक टू अवर चैनल नम्मलोड चैनल ला डेली ओर प्रेगनेंसी रिलेटेड वीडियो अपलोड पण्णिट्टिरुक्कोम अंद वगैयिल इन्नैक्कु नम्म पार्क्क पोर वीडियो रोम्ब रोम्ब मुख्यमान वीडियो अप्पडिने सोल्लाम एना प्रेगनेंसीक्कु ट्राई पण्णुम्बोधु एन्नदान एल्ला विषयंगळैयुम करेक्टा फॉलो पण्णालुम नम्म सेय्यक्कूडिय ओर चिन्ना तवरुदनाल नम्मलुक्कु बेबी फॉर्म आगुरदु डिले आगुदु इप्पो एन्न माधिरियान तवरुगल पण्णक्कूडादु अप्पडिंगरद नम्म फर्स्ट तेरिंजु वच्चुक्कणुम नम्म ओवुलेशन एपी कैलकुलेट पड़नुम इंटरकोर्स एन मान उ अभी मटम कवनमे तवर एन मान उकूड़ा विषय से அப்படிங்கறதுலயும் நீங்க கவனமா இருக்கணும் எந்த அளவு பாத்தீங்கனா செய்ய வேண்டிய விஷயங்கள்ல கவனமா இருக்கீங்களோ அது மாதிரி செய்ய கூடாத விஷயங்கள்லயும் கவனமா இருக்கணும் அப்படி இருந்தா மட்டும்தான் நமக்கு சீக்கிரம் பேபி ஃபார்ம் ஆகும் இப்போ நீங்க எல்லா விஷயத்தையும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணிட்டு ஒரு சில விஷயங்களால எனக்கு பேபி ஃபார்ம் ஆகிறது டியிலே ஆகுது அப்படினு வந்து எனக்கு கமெண்ட் பண்றீங்க அது என்ன விஷயமா இருக்கும்னா எது எது செய்ய கூடாது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியாம இருக்கு वीडियो पता विषय अभी पाकपर नहीं फर्स्ट टाइम नम्बर वीडियो पाक अब इतक मुनाडी बेबी को ट्रे पड़े इे पड़िटी अब विषय बेबी को फालो पड़नों बेबी को कंसीव आगे मसल कंसीव आगे अब विषय फालो पड़नों अभी ना और वीडियो पटर अदार ओवुलेशन एपी कैलकुलेट पड़नों अभी ना वीडियो पटर இந்தமாரி ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் வீடியோவை பார்த்துட்டு அதுக்கப்புறம் எங்களுக்கு வந்து கமெண்ட் பண்ணுங்க ஏன்னா நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க கமெண்ட் பண்ணீங்கன்னா நான் 1 ஆர் 2 லைன்ஸ் தான் உங்களுக்கு சொல்லுவேன் அதை விட நம்மளோட வீடியோவை பாக்கும்போது இன்னும் டீடைல்ஸா உங்களுக்கு புரியும் ஏனா வந்து உங்களுக்கு கமெண்ட்ஸ்ல டீடைலா சொல்ல முடியாது அதனால தான் நான் உங்களை வந்து வீடியோ பாருங்க அப்படினு சொல்றேன் வீடியோ பார்த்தும் உங்களுக்கு சந்தேகம் இருந்துச்சுனா எனக்கு தாராளமா கமெண்ட் பண்ணுங்க வித்இன் 1 டே குள்ள உங்களுக்கு நான் ரிப்ளை பண்ணிடுவேன் ஓகே இப்போ நம்ம இன்னைக்குக்கான டாபிக் குள்ள போயிடலாம் फर्स्ट पता प्रेगनेंसी के ट्राई पड़ी अब बिफोर ओवुलेशन बिफोर ओवुलेशन इंटरकोर्स इकूड़ा अभी नहीं वो इंटरकोर्स इकूड़ा पाती पाती करम ना ग्रोथ आगेटर अंद स्टेज नहीं वो डिस्टर्ब पड़े पाती ग्रोथ नार्मल और चड़ी वह वर्टो नहीं डिस्टर्ब पड़ी वटरी अब वलर्रद कुछ स्टापा ना उसे सोलें और करम ना ग्रोत आटो अंदी वो सब विषय से अब वो डिले आगे बिफोर ओवुलेशन इंटरकोर्स इंसकूर तवरल अदर ओवुलेशन ओवुलेशन टाइम इंटरकोर्स आफ्टर ओवुलेशन इंटरकोर्स पड़िड़ेंगे அதுவும் எதுக்கு சொல்றோம் அப்படினா உங்களுக்கு ஓவுலேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் கரு உருவாயிருக்கும் அந்த கரு வந்து ஃபெல்லோபியன் டியூப்ல இருந்து கர்ப்பப்பைக்கு போகிறதுக்கு சம் டைம்ஸ் ஆகும் அதாவது ஒரு 7 ல இருந்து ஒரு சிலருக்கு ஒவ்வொருத்தவங்க உடல் வாகு பொறுத்து 7வது நாள்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் அதாவது ஓவுலேஷன் முடிஞ்ச 7வது நாள்ல இருந்து அந்த டைம்ல நீங்க இன்டர்கோர்ஸ்ல இருக்கும்போது பாத்தீங்கனா உங்களுக்கு கரு வந்து ஃபெல்லோபியன் டியூப்ல இருந்து மூவ் ஆகி கர்ப்பப்பைய போய் ரீச் ஆகாம உங்களுக்கு பீரியடா வெளியில வரதுக்கான வாய்ப்பு இருக்கு आफ्टर ओवुलेशन अवॉइड पन्नीडेंगे अब आफ्टर ओवुलेशन और वे से ओवर प्रेशर कोई आफ्टर ओवुलेशन अवॉइड पन्नीडेंगे अदक पाती लॉन्ग ट्रावल ना एल वीडियो सुल्हारे लॉन्ग ट्रावल अवॉइड पन्नीडेंगे नहीं लॉन्ग ट्रावल बॉडी टायर्ड पाती नार्मल सिंपला और செடியவே கிளைமேட்ல இருந்து இன்னொரு கிளைமேட்டுக்கு எடுத்து போகும்போது அதுல அடாப்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் நேரம் ஆகும் அதனால தான் உங்களுக்கு அதே மாதிரி ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகும்போது உங்களுக்கு வந்து பாடி கண்டிஷன் அடாப்ட் ஆகணும் அதனால தான் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் நீங்க வந்து பேபிக்கு ட்ரை பண்றீங்கன்னா கரெக்ட்டான கிளைமேட் அதாவது அந்த ஸ்டே உங்க வீடுனா வீட்லயே இருங்க அந்த இடம்தான் உங்களுக்கு செட்டா இருக்கும் அந்த மாதிரி பாத்துக்கோங்க அதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா லாங் டிராவல் போறதுக்கு இன்னொரு ஒரு காரணம் அத போக கூடாதுன்னு சொல்றதுக்கு இன்னொரு காரணம்
என்னென்னா, நீங்கள் லாங் ட்ராவல் போகும்போது ஸ்பீட் பிரேக்ஸ் இருக்கும், எல்லாமே இருக்கும். அதெல்லாம் போகும்போது உங்களுக்கு வைப்ரேட் ஆகி அதனால் கூட உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதுக்கப்புறம் உணவுகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஆல்ரெடி நான் நிறையா சொல்லியிருப்பேன், ரொம்ப காரமான உணவுகள் பார்த்திங்கன்னா ப்ரெக்னென்சி டைமில் சாப்பிடாதீங்க. உப்பு அதிகமாக உள்ளதும் ஹெவியாக எடுத்துக்காதீங்க. அதுக்கப்புறம் பேக்கடு ஐட்டம்ஸ் எல்லாத்தையும் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பயரி அப்படின்னு ஒரு ப்ராடக்டில் வந்து இருக்குது அப்படின்னா அதை தயவு செஞ்சு யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா பார்த்திங்கன்னா எல்லாமே கெமிக்கல். அது எக்ஸ்பைரி வந்து நார்மலாக 1 or 2 months பரவாயில்ல, 1 year 2 year கெமிக்கல்ஸ் அதிகமாக இருக்கும். அதெல்லாம் பார்த்திங்கன்னா அவாய்ட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நிறையா பேர் கேட்பீங்க மசாலா ஐட்டம்லாம் யூஸ் பண்ணலாம், ஏன்னா அது 6 months தான் இருக்கும். அதுவுமே மோஸ்ட்லி உங்களால் முடிஞ்சிச்சு அப்படின்னா நீங்கள் வீட்லேயே அரைச்சி கூட சமைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெளியில் வந்து கடைகளில் ஃபுட்டுகள் வாங்கி சாப்பிட்றதை அவாய்ட் பண்ணிக்கோங்க. கொஞ்ச நாளைக்கு ப்ரெக்னென்சி டைமில் வீட்லேயே சமைச்சு சாப்பிடுங்க, அதை ப்ரெக்னென்ட் ஆகிற வரைக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ப்ரெக்னென்சி டைம்லேயும் 1st 3 months நீங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்றதா ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு நான் சொல்லுவேன். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூக்கம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. தூக்கம் நல்லா தூங்கணும். தூக்கம் இல்லாமல் இருந்தால் கூட உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகும். அதுக்கப்புறம் பாடி ஹீட் ரொம்ப ஹெவியாக இருந்தாலும் உங்களுக்கு ப்ரெக்னென்சி டிலே ஆகும். பாடி ஹீட் ஹெவியாக இருக்கக்கூடாதுன்னா உங்களுக்கு பீரியட் ஸ்டார்ட் ஆன அந்த 5 days வந்து 2 times ஆகுது பார்த்திங்கன்னா ஆயில் பாத் எடுத்துக்கோங்க. ஆயில் பாத் எடுத்துக்கும்போது உங்களோட பாடி கண்டிஷன் வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும், அதாவது ஹீட்டு வந்து கரெக்டாக மெயின்டைன் ஆகும். இப்போ நான் சொன்ன விஷயங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். நிறையா பேர் கேட்குற விஷயம் பார்த்திங்கன்னா உணவுகள் வந்து எடுத்துக்கிறது கரெக்டாக, எதாவது எடுத்துக்கக்கூடாதோ அந்த உணவுகளை அவாய்ட் பண்ணிக்கோங்க. என்னென்ன விஷயங்கள் அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொன்னணும், பிஃபோர் ஓவலேஷன் ஆஃப்டர் ஓவலேஷன் அதையும் அவாய்ட் பண்ணிடுங்க. நல்லா தூங்குங்க, நல்ல ஹெல்த்தியான உணவுகள் எடுத்துக்கோங்க. இதெல்லாம் ட்ரை பண்ணிவிட்டு கரெக்டாக ஓவலேஷனால் கரெக்டான டைமில் இன்டர்கோர்ஸில் இருங்க, கண்டிப்பாக உங்களுக்கு சீக்கிரமே பேபி ஃபார்ம் ஆகும். நல்ல ஹெல்த்தி உணவுகளும் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பீரியட் மிஸ் ஆனால் 5th நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்து பாருங்கள். எல்லா வீடியோலையும் சொல்கிறேன், பீரியட் மிஸ் ஆனால் 5th நீங்கள் ப்ரெக்னென்சி டெஸ்ட் எடுத்தாலே பாசிட்டிவ் ரிசல்ட் கிடச்சிடும். ரொம்ப நாளாக டிலே பண்ணாதீங்க. அப்படி டிலே பண்ணும்போது கூட நீங்கள் செய்கிற கேர்லெஸ் மிஸ்டேக்னால உங்களுக்கு பீரியட் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் 5 டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அக்யூரேட் ரிசல்ட் கிடைக்கும். அதை வச்சு நீங்கள் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கலாம். கண்டிப்பாக இப்போ நான் சொன்ன தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி பார்த்தீங்கன்னா ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் நம்ம வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வித்தின் 1 day உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை கொடுத்துருவோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஏதாவது வந்து வீடியோ வந்து டீட்டெயிலாக போடணும்னு நினச்சாலும் வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யாராவது ஒருத்தவங்களுக்கு பயன்படும் மாதிரி இருந்தால் கூட எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். யாருக்காவது இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது மாதிரி இன்னொரு ஒரு வீடியோவில் நம்ம சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.